வணக்கம். உங்கள் சுஜி பூங்கோணம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சிமினி வாங்கியிருக்கோம். சிமினி வந்து சென்சார் மாடலில் தான் போய் பார்த்தோம். சென்சாரில் வந்து 90 சென்டிமீட்டரில் வந்து இல்லை, பிரீத்தியில் தான் வாங்கியிருக்கோம். ரொம்ப அருமையாக கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது டச்சில் தான் வாங்கியிருக்கோம், டச்சும் நல்லா இருக்குது. அப்புறம் சென்சார் வந்து 60 தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி டச்சிலே ஃபஸ்ட்டு வாங்கிப்போம், அதுக்கப்புறம் கூட நெக்ஸ்ட்டு நம்ம வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது சொல்கிறாங்க. அது வந்து கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரீத்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என் சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சென்சார் மாடலுக்கும் டச்சுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான், கையால் இப்படி தள்ளுனா அது எரியும், ஆஃப் பண்ணும் கையால் தள்ளுறப்ப இப்படி தள்ளுனா. இது வந்து டச் பண்ணும் அவ்வளோதான், அதுக்கும் இதுக்கும் இது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மிச்சப்படி இந்த சிமினி வந்து அதே மாடலில் அதே மாதிரி தான், சென்சார் வாங்கினா எது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். லோவாக கம்மியான விலைக்கு நம்மளுக்கு வாங்கணும், சிமினி வாங்கணும், வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு என்னடா சென்சார் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்துமே வாங்க முடியல அப்படின்னு நினச்சப்ப இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப பரவாயில்ல, இது ஒன்று மட்டும்தான் இதில் வித்தியாசம், மிச்சபடி எல்லாமே சென்சரில் என்ன வருதோ அது எல்லாமே வருது. அப்புறம் நம்ம வந்து விலையும் வந்து நம்மளுக்கு கட்டுப்படியாக ஆகிற மாதிரி நம்மளால் லோ பட்ஜெட்டாக மிடில் கிளாஸ்காரங்களாம் வாங்கணும் அப்படின்னா சூப்பராக இதை வாங்கலாம். சிம்னி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது சரிங்களா? ஆன் பண்ணிவிட்டு சப்பாத்தி இட்லி எல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீடு சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்பீடு. ரெண்டாவது ஸ்பீடு பேன் ஃப்ரை கட்டி மசாலா போட்டு வறுவல் பண்ணுறது, கிரேவி பண்ணுறதுக்கான் ரெண்டாவது ஸ்பீடு. மூணாவது ஸ்பீடு டீப் ஃப்ரை ஸ்டீல் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது தாளிக்கிறது அதெல்லாம் பண்ணும்போது மூணாவது ஸ்பீடு. அதேமாதிரி ஒரே டைமில் நீங்கள் ரெண்டு அடுப்புலேயும் உள்ள மூணு அடுப்பு சேர்ந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களோ மூணாவது ஸ்பீடு ஸ்பீடு மெயின்டெயின், இந்த ஒரு ஸ்பீடே மெயின்டைன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் சரிங்களா. இது லைட்டை ஆன் ஆஃப் பண்ணுறோம், லைட்டு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்னி ஆன் பண்ணுறீங்க, ஒவ்வொரு தடையும் யூஸ் பண்ணும்போது அதோட டைமை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடையும் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் கேட்டால் அதுமாதிரி 30 மணி நேரம் ஆகும்போது இதில் லைட் எரியும், இந்த 30 30 காட்டும் சரிங்களா. அப்படி காட்டும் போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆஃப் ஆகுது. எதுக்காகனா இந்த ஃபில்டர் இருக்குது பாருங்கள், மூணு ஃபில்டர் கீழே டோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர், இந்த ஃபில்டரை வந்து இந்த மாதிரி கழட்டிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் ஒன்று ஒன்றா கழட்டிக்கணும். இந்த மாதிரி மூணு ஃபில்டரையும் கழட்டிட்டு க்ளீன் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி மூணு ஃபில்டரையும் கழட்டிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். இதை மட்டும் க்ளீன் பண்ணிக்கணும். இதில் வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த மாதிரி மூணு தான் வச்சு லாக் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிவிட்டு இதை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா. இந்த ஆயில் கலெக்ஷன் தேவை மாஸ்டுக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு எடுத்து இங்கே ஆயில் இருந்ததுன்னா எடுத்து கீழே கொட்டிட்டு செக் பண்ணிடுவோம் சரிங்களா. வாஷ் எப்படி கழட்டினீங்க? ட்ரே தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. நீங்கள் வந்து இந்த லைட்டு டச்சாக ஒரு மணி நீங்கள் ஸோ இந்த டச் பண்ணவே இல்லை கொஞ்சம் நேரத்துக்குன்னா தன்னால் இது ஆஃப் ஆகிடும், இந்த எரியறது ஆஃப் ஆகிடும், எல்லா லைட்டும் எரியறது ஆஃப் ஆகிடும். பவர் இந்த டைம் மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிம்னி ஆன் பண்ணிட்டீங்க, ஃபேன் ஸ்பீடு ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி ஓடிட்டுருக்கிறது போது நீங்கள் இந்த ஸ்பீடையோ இந்த டச்சையோ ஒரு மணி நேரத்துக்கு தொடவே இல்லைன்னா ஒரு மணி நேரத்தில் தன்னால் ஆஃப் ஆகிடும். நீங்கள் இந்த பட்டன் எதையுமே டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் தன்னால் ஆஃப் ஆகிடும். இது கரண்ட் ஆஃப் ஆனாலும் இது கரண்ட் ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் ஆகும், உடனே ஆஃப் ஆகும்.